ஹே ஹாய் கைஸ், நாம இன்னைக்கு பார்க்க போற படம் தி இன்ஹாபிட்டன்ட். இது 2022 ரீசெண்டா ரிலீஸ் ஆன மூவி. நாம எவ்வளவோ சூப்பர் நேச்சுரல் ஸ்டோரிஸ் பார்த்திருப்போம், பட் இந்த படத்துல கிளைமேக்ஸ்ல கொடுத்திருப்பாங்க பாருங்க, ஒரு பங்கமான ட்விஸ்ட் யோசிக்கவே முடியாத அளவுக்கு இருக்கும். கதையோட ஒன்லைன் என்னன்னா, ஒரு டீனேஜ் பொண்ணுக்கு அப்பப்ப சில கனவுகள் வருது. அது சூப்பர் நேச்சுரல் சம்பந்தப்பட்டதா இருக்கு. ஏதோ ஒரு ஆவி வந்து டக்குன்னு ஏதோ ஒரு விஷயத்த சொல்ற மாதிரியும், சில கொலைகள் நடக்கிற மாதிரியும், அந்த கொலைகளை செய்யற மாதிரியும் அப்பப்ப அவளுக்கு ஒரு பேட் ட்ரீம்ஸ் வந்துட்டே இருக்கு. இதான் அவங்க ஃபேமிலி கிட்ட சொல்றா. இவளுக்கு சைக்காலஜிக்கலா ஏதாவது ப்ராப்ளம் இருக்கும்னு சைக்கியாட்ரிக்க பாக்குறாங்க. அப்படி இருந்தாலும் இவளுக்கு எதுவும் கியூர் ஆகல. அந்த டீமன் இவ ட்ரீம்ல வந்து சொல்றதை இவ செஞ்சாலா, இல்ல இவ சுய புத்தியோட நடந்துகிட்டாலா அப்படிங்கறது சொல்லக்கூடியதான் இந்த கதை. சில மெசேஜஸோட இந்த படம் ஸ்டார்ட் ஆகுது. ஆண்ட்ரூஸோட ஓன் டாட்டரான லீசி போர்டர் பரம்பரையா நடந்த இந்த கொலைகள்ல ஒரு ஜெனரேஷனை சேர்ந்த ஃபேமிலியோட கதையை தான் நாம இப்ப பாக்க போறோம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல யாரோ ஒரு பொண்ணு கோடாலியே தீட்டிக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கா. அதே சமயத்துல காலையில ஒரு 5 இருக்கும், ஒரு லேடி ஜாக்கிங் கொஞ்ச தூரம் நெருங்கி அந்த பார்க்கு கிட்ட போறா. பக்கத்துல ஒரு கார் இருக்கும்.